ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியிருக்கிறது ஒடிசாவில் நிகழ்ந்திருக்கும் கோரமான ரயில் விபத்து. 3 ரயில்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் 275 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 1000 மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விபத்து நடந்த இடம் மயான பூமியை விட கொடூரமாக இருந்தது. எங்கும் இரத்தவாடை, மரண ஓலங்களும் உதவி கோரும் அழுகுரல்களும் ரயில்வே தண்டவாளங்களையே நடுங்க செய்தன. கடும் இருட்டில்தான் முதற்கட்ட மீட்பு பணிகளை செய்தோம். 3 மணி நேரத்திற்கு பிறகுதான் மத்திய அரசின் மீட்பு படைகள் வந்தன. தொழில்நுட்பத்தில் வளர்ந்து விட்டோம் என மார்த்தட்டிக் கொள்ளும் மத்திய அரசால் இறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையை கூட தர முடியவில்லை. உடல்களை அப்புறப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் மிக அலட்சியமாக உடல்களை வாகனங்களில் தூக்கி வீசி கையாண்டதை யாருமே எதிர்பார்க்கவில்லை என கொதிக்கிறார்கள். சம்பவத்தை நேரில் பார்த்த பஹானாக்கா, இச்ஹாபூர் உள்ளிட்ட கிராம மக்கள் ரத்தத்தை உறைய வைக்கும் இந்த கொடூர விபத்தின் பின்னணியும் இந்த சம்பவத்தை மத்திய அரசு கையாண்ட விதமும் கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றன. June 2 மாலை 6:50 மணி அளவில் ஒடிசா மாநிலம் பாலாசோர் மாவட்டம் பஹானாக்கா பஜார் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் ஒன்று லூப் லைன் தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. விரைவு ரயில்கள் செல்வதற்காக லூப் லைன் தண்டவாளத்தில் மற்ற ரயில்கள் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். சரியாக 6:55 மணிக்கு அந்த வழியே வேகமாக வந்த ஷாலிமார் சென்னை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் திடீரென சரக்கு ரயில் நின்று கொண்டிருந்த லூப் லைனில் வேகமாக நுழைந்து மோதியது. இதில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் 14 பெட்டிகள் தடம் புரண்டன. அந்த சமயத்தில் அருகிலிருந்த தண்டவாளத்தின் வழியாக மேற்கு வங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த யஷ்வந்த்பூர் ஹவுரா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கோரமண்டல் ரயிலின் பெட்டிகள் சரிந்து விழுந்தன. இதில் ஹவுரா ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் தடம் புரண்டன. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நிகழ்ந்த இந்த விபத்தை 2 ரயில்களிலும் பயணித்த எவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. விபத்து நடந்த ரயிலில் பயணித்த ராஜேஷ் என்பவர் பேசுகையில், பலரும் சாப்பிட்டு விட்டு கோச்சில தூங்க போயிட்டாங்க. திடீர்னு டமார்னு ஒரு சத்தம். நாங்க பயணம் பண்ணின பெட்டி வேகமா உருண்டு கவுந்துச்சு. எல்லாருமே பெட்டிக்குள்ள தூக்கி வீசப்பட்டாங்க. என் கண்ணு முன்னாலேயே பல பேரோட கழுத்து கை கால் கம்பியில மோதி உடையறத பார்த்தேன். என் கூட அது வரைக்கும் பேசிக்கிட்டு வந்த 2 பேரு என் கண்ணு முன்னாடியே உடல் நசுங்கி இறந்து போனாங்க. என் கால் சீட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சிரமப்பட்டு காலை வெளியே எடுத்து கோச்சில இருந்து வெளியேறன. சுத்தியும் ஒரே இருட்டு. ரத்த வாட ரயில் மின்சார கம்பிகள்ல ஏற்பட்ட தீப்பொறி வெளிச்சத்துல எங்க பார்த்தாலும் பிச்சு எரியப்பட்ட உடல்கள் கோச்சில தொங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். இந்தி, பெங்காலின்னு ஏதேதோ மொழியில ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு கத்தனாங்க. அவங்க வழியில துடிச்சு கத்தன சத்தம் இப்பவும் காதை விட்டு போகல. ஒரு பையன் உடம்பு மேல ரயில் சக்கரம் விழுந்து உடம்பு பாதியா பிளந்திருந்தது. உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தான் அந்த பையன். கத்துறதுக்கும் தெம்பு இல்லாம, தூக்கி விடுறதுக்கும் ஆள் இல்லாம அவனாவே அந்த ரயில் சக்கரத்தை தூக்க முயற்சி செஞ்சு கடைசியில செத்தும் போயிட்டான். அவனோட அழுகுரலை என்னால மறக்கவே முடியல. விபத்து நடந்த 10 நிமிஷத்துல அக்கம் பக்கம் இருந்த ஊர் மக்கள் உதவ வந்துட்டாங்க. காரு பைக்குன்னு என்னென்ன வாகனங்கள் கிடைச்சதோ அதுல காயமடைஞ்சவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்தாங்க. விபத்து நடந்த ஊர் பக்கம் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்த ஒருத்தர் தான் ரத்த காயத்தோட வந்தவங்களுக்கு முதலுதவி செஞ்சாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒடிசா மீட்பு படை வந்துச்சு. 3 மணி நேரம் கழிச்சு தான் மத்திய மீட்பு படை வந்தாங்க. அந்த உள்ளூர் மக்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இளைஞர்கள் பலரும் அவங்களா முன்வந்து ரத்த தானம் கொடுத்தாங்க என்றார். விபத்து ஏற்பட்டவுடன் 2 ரயில்களிலுமே பவர் கட் ஆகி இருக்கிறது. விபத்தில் சிக்காதவர்கள் என்ன செய்வதென தெரியாமல் இருட்டிலேயே நின்றிருக்கிறார்கள். மீட்பு படையினர்தான் அவர்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து மாற்று இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விபத்தில் 275 பேர் பலியாகி இருக்கும் சூழலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்கிறது. 152 பேரின் உடல்களை அடையாளம் கண்டுபிடித்து உரியவர்களிடம் அளித்திருக்கிறார்கள் அதிகாரிகள். ஆனால் அடையாளம் காண முடியாமலும் சிதைந்து போன நிலையிலும் 123 பேரின் உடல்கள் ஒடிசாவில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இறந்தவர்கள் பெரும்பாலானோர் வறுமை காரணமாக சென்னைக்கு வேலை தேடி வந்தவர்கள். அவர்களில் பலருக்கு அடையாள அட்டை கூட இல்லாததால் உடல்களை அடையாளம் கண்டு உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் பெரிய சிரமம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறது ஒடிசா மாநில அதிகாரிகள் தரப்பு. புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் பெரும்பான்மையான உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு பெரியவர் ஒருவர் அழுதபடி நின்று கொண்டிருந்தார். என்னுடைய 27 வயசு மகன் வேலை தேடி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல சென்னைக்கு கிளம்பினான். வேலை கிடைச்சவுடன் என்னையும் அழைச்சிட்டு போறதா சொன்னான். இப்போ அவன் உடல வாங்க வந்திருக்கேன். பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற நிலைமை எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது என கண்களில் நீர்வடிய அவர் புலம்பியது நம்மை உலுக்கியது.
கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி செல்வகுமார் ஒடிசா மாநிலத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கிறார். விபத்து நடந்தவுடன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மீட்பு பணிகளை காங்கிரஸ் சார்பில் ஒருங்கிணைத்திருக்கிறார். அவரிடம் கள நிலவரம் குறித்து பேசினோம். ரயிலில் பயணித்த பெரும்பாலானோர் அன்றாட தினக்கூலிகள். அவர்களின் கதையெல்லாம் கேட்டால் நெஞ்சே வலிக்கிறது. பாலாசோர் மாவட்ட மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது தங்களுடைய போனில் இருந்த புகைப்படங்களை காட்டி, இவர் என் கணவர், இவர் என் அப்பா, இவர் என் மனைவி, எப்படியாவது கண்டுபிடித்து தாருங்கள் என பலரும் அழுதுகொண்டே தேடியதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. பசியுடனும் துயரத்துடனும் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையிலும் சம்பவ இடத்திலும் புலம்பியபடி சுற்றி கொண்டிருந்தார்கள். விபத்து நடந்த 3 மணி நேரத்திற்கு பிறகுதான் மத்திய அரசின் மீட்பு படைகள் சம்பவ இடத்திற்கு வந்தன. போதுமான மருத்துவ வசதி, இறந்தவர்களை மரியாதையுடன் கொண்டு செல்லும் வசதி என எதையுமே மத்திய அரசு ஏற்படுத்தி தரவில்லை. ரயில் பெட்டிகளில் சிக்குண்டவர்களின் உடல்களை June 3 இரவு வரை மீட்டெடுத்திருக்கிறார்கள். உரிய காலத்திற்குள் மீட்பு படைகள் துரிதமாக செயல்பட்டிருந்தால் உதவி கிடைக்காமல் இறந்தவர்களில் சிலரையாவது காப்பாற்றியிருக்கலாம். இவ்வளவு பெரிய பேரிடர் நிகழும் போது மத்திய அரசுதான் மாநில அரசிற்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இங்கே சரியான வழிகாட்டுதல் நடக்கவில்லை. மெயின் லைனில் சென்று கொண்டிருந்த கோரமண்டல் ரயில் லூப் லைனுக்கு மாறியது எப்படி என்பது தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்றார். விபத்து ஏற்பட்ட சில மணி நேரத்திலேயே ஒடிசாவின் சிறப்பு நிவாரண ஆணையரகத்தில் கட்டுப்பாட்டு அறை செயல்பட ஆரம்பித்தது. மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக நேரடியாக களத்தில் இறங்கிய ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அதிகாரிகளை முடுக்கிவிட்டார். உயிர் பிழைத்தவர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக இலவச பஸ்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதே நேரத்தில் சென்னை MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவசர கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு விபத்தில் சிக்கியவர்களின் உறவினர்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. கட்டுப்பாட்டு அறையை நேரில் பார்வையிட்டு மீட்பு பணியை முதல்வர் ஸ்டாலினும் முடுக்கிவிட்டார். விபத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்டு வர அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர் தலைமையில் ஒரு குழுவையும் ஒடிசாவுக்கு அனுப்பி வைத்தார். அதிர்ஷ்டவசமாக தமிழகத்தைச் சேர்ந்த எவரும் இந்த விபத்தில் இறக்கவில்லை. ரயிலில் பயணம் செய்த தமிழகத்தைச் சேர்ந்த 137 பேர் சிறப்பு ரயில் மூலமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். நம்மிடம் பேசிய வெங்கடேஷ் என்ற பயணி, 15 வருடங்களாக நான் ரயில்வேயில் பணியாற்றுகிறேன். நான் ஏறாத ரயிலும் இல்லை, போகாத தூரமும் இல்லை. ஆனால் இந்த விபத்திற்கு பிறகு ரயிலில் ஏறுவதற்கே என் உடல் நடுங்குகிறது. உடல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூக்கி வீசப்பட்ட காட்சியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை என்றார். ரயில்வே ஊழியர்களின் முக்கிய தொழிற்சங்கங்களில் ஒன்றான TREU செயல் தலைவர் R. இளங்கோவனிடம் பேசினோம். மத்திய ஆட்சியாளர்களின் அலட்சியமும் ரயில்வே தொடர்பான தவறான கொள்கைகளும் தான் ஒடிசாவில் நிகழ்ந்திருக்கும் ரயில் விபத்துக்கு முக்கிய காரணம். ஓராண்டுக்கு 200 சிக்னல்கள் பழுதாகின்றன. பழுதான 200 சிக்னல்களில் 100 சிக்னல்களைத்தான் பழுது நீக்குகிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் ரயில்வேயின் டாஸ்க் போர்ஸ் அறிக்கையிலேயே இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பழுது நீக்கப்படாமல் இருக்கும் சிக்னல்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் 4,500 கிலோமீட்டர் நீளத்திற்கு தண்டவாளம் பழுதடைகிறது. அந்த தண்டவாளத்தை முழுமையாக சீர் செய்வது கிடையாது. 2,000 கிலோமீட்டர் முதல் 3,000 கிலோமீட்டர் வரை தண்டவாளத்தை மட்டுமே சீர் செய்கிறார்கள். இன்றைய நிலையில் 19,500 கிலோமீட்டர் தண்டவாளம் பழுதடைந்திருக்கிறது. அதை புதுப்பிக்க நிதி இல்லை என சொல்கிறார்கள். ரயில்வே பாலங்களும் பழுதாகி இருக்கின்றன. இவற்றை சீர் செய்யவில்லை என்றால் இப்படியான விபத்துக்குத்தான் வழிவகுக்கும். ரயில் பயண பாதுகாப்பை உறுதி செய்யத்தான் தேசிய பாதுகாப்பு நிதியை உருவாக்கினார்கள். ஓராண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் என்ற அளவில் 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி ரூபாய் நிதியை திரட்ட திட்டமிட்டார்கள். ஆனால் அது ஒழுங்காக நடக்கவில்லை. March 2022 CAG அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் ரயில்வே பாதுகாப்பு தரத்தை உயர்த்த வேண்டும், ஆனால் மத்திய அரசு அதை செய்யவில்லை என்று குறிப்பிட்டது. சிக்னல்கள், தண்டவாளங்கள் உட்பட எதுவும் முறையாக பழுது பார்க்கப்படவில்லை என்பதையும் போட்டுடைத்தது. அதன் பிறகும் கூட மத்திய அரசு பிரச்சனைகளை சரி செய்ய ரயில்வேயில் 3,12,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ரயில் டிரைவர்கள் ஓய்வே இல்லாமல் வேலை செய்கிறார்கள். இதையெல்லாம் சரி செய்யாமல் அலட்சியம் காட்டுகிறது மத்திய அரசு என்றார். இந்திய ரயில்வேயின் பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்த சொல்லி கடந்த 8 ஆண்டுகளில் 3 முறை CAG பாராளுமன்ற நிலைக்குழுக்கு மத்திய அரசுக்கு அறிக்கை அளித்திருக்கின்றன. அறிக்கைகளை வாங்கி தலையணையாக வைத்துக் கொண்டு தூங்கிவிட்டது மத்திய அரசு. இப்போதைய விபத்து குறித்து மோடி அமைச்சரவையில் யாரிடமும் எந்த பதிலும் இல்லை. நம்மிடம் பேசிய ரயில்வே உயரதிகாரிகள் சிலர், இப்போது நடந்தது போல மைசூர் டிவிஷனில் கடந்த February 8 நிகழவிருந்த ஒரு விபத்தை லோகோ பைலட் ஒருவர் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தி தவிர்த்தார். அதைத் தொடர்ந்து ரயில்வே சிக்னல் அமைப்பில் குறைபாடுகள் இருப்பதாக இந்திய ரயில்வே தலைமையகத்திற்கு தென்மேற்கு ரயில்வேயின் தலைமை செயல்பாட்டு மேலாளர் PCM ஹரிசங்கர் வர்மா கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் பராமரிப்பு முறையை உடனடியாக கண்காணித்து சரி செய்யாவிட்டால் அது பேரழிவு விபத்திற்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகும் கூட ரயில்வே நிர்வாகமும் மத்திய அரசும் விழித்துக்
கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததன் விளைவாகவே ஒடிசா கோர ரயில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்றனர். 275 பேரை பலி கொண்டிருக்கும் இந்த விபத்தை தேசிய பேரிடராக கூட மத்திய அரசு இதுவரை அறிவிக்கவில்லை. தேசிய பேரிடர் வரையறைக்குள் விபத்துக்கள் இல்லை என காரணம் சொல்வதை ஏற்க முடியாது. ஆளுநரின் அதிகாரத்தை யூனியன் பிரதேசத்தில் நிலைநிறுத்த அவசர சட்டம் கொண்டுவர தெரிந்த மத்திய அரசுக்கு இந்த விபத்தையும் தேசிய பேரிடராக அறிவித்திருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு மனமில்லை என எதிர்கட்சிகள் விமர்சிப்பதில் அர்த்தம் இருக்கிறது. விபத்தில் சிக்கியவர்களை காண உறவினர்கள் பலரும் மேற்கு வங்கம், ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஒடிசாவுக்கு பயணப்பட்டனர். இதை சாதகமாக்கிக் கொண்டு புவனேஸ்வருக்கான விமான டிக்கெட் விலையை மும்மடங்கு உயர்த்திவிட்டன சில தனியார் விமான சேவை நிறுவனங்கள். சென்னையிலிருந்து புவனேஸ்வருக்கு 7,000 ரூபாய்தான் டிக்கெட்டின் விலை. ஆனால் விபத்து நடந்த பிறகு ஒரு டிக்கெட்டின் விலை 30,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இதை கூட கண்காணித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் அலட்சியத்தின் உச்சம். விபத்து விசாரணையை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது மத்திய அரசு. இந்த விபத்திற்கு பொறுப்பேற்பதாக மத்தியிலுள்ள ஒருவர் கூட இதுவரை வாய் திறக்கவில்லை. 9 சாதனை என வாய்க்கிழிய பேச ஆரம்பித்திருக்கும் மத்திய பாஜக அரசு தங்களின் அலட்சியத்தால் பலியான மக்களின் உயிர்களுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டும்.